தொடர் மழையால் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களில் மழை நீர் தேங்கி நிற்கிறது. இந்திரா நகர், தேவர் காலனி, சின்னக்கண்ணபுரம், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1500 குடியிருப்புகளில் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. 3 நாட்களாகியும் மழை நீர் வடியாததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடியில் இரட்டை தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக கற்கள் வடிகால்களில் போடப்பட்டிருப்பதால் வெள்ள நீர் வடிய வழியின்றி குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. மழை நீரை வெளியேற்ற அமைக்கப்பட்டுள்ள 4 மின் மோட்டார்களும் பழுதடைந்துள்ளதாக கூறும் மக்கள் பாதிப்பை உடனே சரி செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மில்லேர்புரம் அருகே உள்ள பள்ளி வளாகம் முன்பு மழை நீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. பள்ளி முன்பு இருக்கும் முக்கிய சாலைகளிலும் மழை நீர் தேங்கி நிற்கிறது. காந்தி நகர், பாரதி நகர் மக்கள் செல்லும் இந்த முக்கிய சாலைகளில் மழை நீரை உடனே அகற்ற வேண்டும் என்று மாநகராட்சிக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.